ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணி துணை கேப்டனான ரோஹித் சர்மா, இந்திய அணியில மகேந்திர சிங் தோனியோட ஆட்டம் மட்டும் தான் கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்ற வகையில மறைமுகமா அவர் தாக்கி பேசியிருக்காரு. தற்போது இது பெரிய பிரச்சனையா உருவாகி இருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலக கோப்பையில இன்று நடக்கும் லீக் போட்டியில இந்தியா மற்றும் இலங்கை இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போறாங்க. இந்த போட்டி குறித்து நேற்று பேட்டியளித்த இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலகக்கோப்பையில மற்ற அணிகளை காட்டிலும் இந்திய அணிதான் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில தோல்வி தெளிவிருந்தாலும் எங்களோட ஆதிக்கம் தான் போட்டியில அதிகமா இருக்கு. லீக் போட்டிகள்ல விளையாடினதை விட அரையிறுதியில எங்களோட ஆட்டம் இன்னும் முன்னேற்றமா இருக்கும். இந்திய அணியில ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் தவறு நடக்குது, மத்தபடி இந்திய அணி ஒரு சிறந்த அணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்துல கடைசி கட்டத்துல இந்திய அணியெல்லாம் அதிரடியா விளையாட முடியாத பத்தி பேசியிருக்காரு. கடைசி கட்டத்துல இந்திய அணியில 40 பந்துகளில் 70 ரன்கள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மென்கள் யாரும் இல்ல. பாண்டியா ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவரால் சரியா பினிஷ் பண்ண முடியல. இங்கிலாந்து அணியில எப்படி பென் ஸ்டோக்ஸ் கடைசியா அதிரடியா விளையாண்டு எங்களிடம் இருந்த ஆட்டத்தை பறிச்சாங்களோ, அது போல இந்திய அணிக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை. அந்த ஆட்டத்துல பென் ஸ்டோக்ஸோட விளையாட்டு ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில கடைசி கட்டத்துல நாங்க அதிரடியா விளையாடி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டார்கெட்டை நாங்க சேஸ் பண்ணிருக்க முடியும். இருந்தாலும் இனி வரும் அரையிறுதி போட்டிகள்ல அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு நாங்க ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு ரோஹித் சர்மா மறைமுகமா தோனியை தாக்கும் விதமா பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில கடைசி கட்டத்துல மகேந்திர சிங் தோனி தான் களத்துல இருந்தாங்க. அவங்க எவ்வளவு முயற்சித்த போதும் அந்த கடைசி ஓவர்ல அவங்களால அதிரடியா விளையாட முடியல. அதே போல இந்த உலக கோப்பை புழுக்க மகேந்திர சிங் தோனி மெதுவான ஆட்டத்தை வெளிப்படுத்துறது அப்படின்ற ஏற்கனவே விமர்சனங்களும் அதிகமா வந்துட்டு இருக்கு. சேவாக், சச்சின் போன்ற முன்னாள் வீரர்களும் மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங்கை குறை சொல்லியிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மாவும் மகேந்திர சிங் தோனியை தாக்கும் விதமா மறைமுகமா பேசியிருக்கிறது அனைவரிடமும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.